رباه عفوك إني للنور مدت يداي. الله رب العالمين واعبد الله ولا تشرك به شيئا وبالوالدين إحسانا. குரான்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் இந்த மாதிரி தௌஹீதை பற்றி, அல்லாவை வணங்குதலை பற்றி அல்லாஹ் நினைவுபடுத்தும் போதெல்லாம், அல்லாஹ் பெற்றோர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், எஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி கொண்டே வருகிறான். அல்லாஹ் இந்த விஷயத்தில் பதிய வைக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம், தௌஹீதுக்கு பிறகு, அல்லாவை வணங்குதலுக்கு பிறகு அல்லாவை நெருங்குவதற்குரிய மிக முக்கியமான காரியம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். இது இன்பமான செய்தி தானே. இதில் இன்னொரு எச்சரிக்கையான செய்தியும் இருக்கு, அப்படியே மாற்றமாக சொல்லுங்க. ஷிர்க்கிற்கு பிறகு, அல்லாவை வணங்காதலுக்கு பிறகு, அல்லது அல்லாவுக்கு இணையாக ஒரு உறவை ஏற்படுத்தி அவனை வணங்குதலுக்கு பிறகு மிக மோசமான ஒரு காரியம், மிக கொடூரமான ஒரு பாவம் இந்த உலகத்தில் உண்டென்றால் பெற்றோர்களுக்கு மாறுபட்டு நடத்தல். சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? அல்லாஹ் உங்களை அவனுடைய அப்தாக ஏற்றுக்கொள்வதுடைய முதல் அம்சம் இந்த வசனத்தின் அடிப்படையில் தௌஹீத். அல்லாஹ் உங்களை அவனுடைய அப்தாக இந்த உலக வாழ்வில் ஒரு முஃமினாக, மறுமையில் ஒரு முஃமினாக, கபருடைய வாழ்வில் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு அம்சமாக, மறுமையில் மஹ்ஷரில் நல்லவர்களோடு எழுப்பப்படுவதற்குரிய அம்சமாக, விசாரணை எளிதாவதற்குரிய அம்சமாக அல்லாஹ் குர்ஆனிலே முதலாவது நிர்பந்திக்கின்ற காரியம் தௌஹீத். தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹ்வை ஒருவன் நெருங்குவதற்குரிய காரியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களில் அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய காரியம், என் மூலமாக படைக்கப்பட்டு என்னுடைய சக்தியால் உன்னை வெளியாக்கிய உன் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள். அதே அப்படியே மாற்றமா மறுபடியும் சொல்றேன். இந்த உலக வாழ்வில் இழிவான வாழ்வை வாழ்வதற்கு, இந்த உலகத்திலிருந்து பிரியும் போது இழிவான நிலையில் பிரிவதற்கு, கபருடைய வாழ்வில் தோல்வியுடைய காரியத்தை செய்வதற்கு மிக அம்சமான ஒரு காரியம், நாளை மறுமையில் ஒட்டுமொத்த மறுமையும் வீணாவதற்கு ஒரு மிக மிக மோசமான காரியம் ஷிர்க். அந்த ஷிர்கிற்கு பிறகு இத்துணை வாழ்வையும் தரைமட்டமாக ஒரு செயலாக்கும் என்றால், இந்த உலக வாழ்விலிருந்து என் உயிர் பிரியும் போது என் பெற்றோர்களுடைய பொருத்தம் என் மீது இல்லை என்றால், அவ்வளவுதான். இதை பெருசாக எப்படி விளக்குறதுன்னு தெரியல எனக்கு. இதுக்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழருடைய சபை, இமாம் புகாரி தானே அதம்னு முஃப்ரதில் பதிவு செய்யணும், ஒரு பெண் லா அலம் அமலன் அக்ரபு இல்லல்லாஹு மின் பிரில் வாலிதைன், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அதம்னு முஃப்ரதில் பதிவு செய்கிறாங்க இந்த நிகழ்வை. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுனுடைய சபையில் ஒரு மனிதர் வர்றாரு, அவர் சொல்கிறார், இப்னு அப்பாஸ் அவர்களே, நான் ஒரு கொலை செஞ்சிட்டேன், ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிப்பதற்காக பெண் பேசினேன் விருப்பத்தோடு, ஆனால் அந்த பெண் என் அல்லாத ஒருத்தனை விரும்பி திருமணம் செய்வதற்காக வேறொருத்தனை பெண் பேசி மணமகனாக ஏற்றுக்கொண்டாள். கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கொலை செஞ்சிட்டேன், தௌபா, தண்டனை இருக்கு அவருக்கு, ஆனால் இவர் கேட்கிறது எனக்கு தௌபா இருக்கா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உன்னிடத்தில் உன் தாய் உயிரோடு இருக்கிறாளான்னு சொல்லி. அவர் சொன்னாங்க, இல்லை, இப்போ நல்ல அமல்களை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சு இந்த பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். நபித்தோழர்கள் கேட்டாங்க, தோழர் அவர்களே, ஏன் அந்த ஆணிடத்தில் அவர் அந்த செஞ்ச பாவத்துக்காக தாய் உயிரோடு இருக்காளான்னு கேட்டீங்கன்னு? இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பில் வளர்ந்த அந்த மாணவர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை ஏந்திய நிலையில், லா அலம் அமலன் அக்ரபு இலல்லாஹி மின் பிர்ரில் வாலிதா, எனக்கு ஒரு செயலை தெரியாது அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிர. சுப்ஹானல்லாஹ்,
இதை விட என்ன வார்த்தை சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் நம்ம தாய் தந்தை உயிரோடு இருந்தால், இந்த செய்திகளில் ஏதாவது நம்முடைய வாழ்வில் இருந்தால், அல்லாவுக்காக மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்க. அவங்க இடத்துல அவங்க மரணமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக துஆ செய்யுங்க, சதக்கா செய்யுங்க. இந்த உலகத்தில் இதைவிட ஒரு நல்ல காரியம், பாவமான காரியம் இருக்க முடியாது. பணிவிடை செய்வதும் மாறு செய்வதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது. தாய் தந்தை தான் மிக முக்கியமான அம்சம் உறவுகளில். மனைவியை விட அல்லது கணவனை விட ஒரு பெண்ணுக்கு நெருக்கமாக, ஒரு ஆணுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டிய உறவு தாய் தந்தை. அந்த பணிவிடையை விட்டுட்டு இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய பட்டத்தை உங்களுடைய மனைவியிடத்திலையும், எவ்வளவு பெரிய பட்டத்தை உங்களுடைய குழந்தைகளிடத்திலையும், இந்த ஊர் மக்களிடத்திலையும், அல்லது உலகத்திடத்திலையும், அல்லது வேறு எந்த ஒரு அமலை நீங்கள் சுமந்திருந்தாலும், இந்த ஒரு அமலில் முழுமையாக இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை நம்முடைய அவனுடைய அப்தாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். குடும்ப உறவுகள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது குறிப்பாக தாய், அதுபோல் தந்தை, சில பொழுது தாயை விட தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டங்களும் இருக்கிறது. உதாரணமாக தாய் வந்து அவங்களோட குடும்ப பின்னணி பொருளாதார ரீதியாக பலமாக இருக்கும், அப்போ அவங்கள கவனிக்கிறதுக்கு அண்ணன்மார் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் தந்தை ஒரு வயசு தாண்டிக்க பிறகு அவர் தனியே தான் இருப்பார், அவங்கள யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க. வாப்பா அப்பான்னு சொல்லுவாங்க, அத்தா. சில கட்டங்கள் அவர் தனிமையில் இருப்பார், யாருமே அவரை கண்டுக்க மாட்டாங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப தேவைப்படும், ஆனால் அவருடைய அந்த கௌரவம் பிள்ளைகிட்ட கேட்குறதுக்கு மனசு விடாது, அப்படி சில பெற்றோர்கள் இருப்போம். ஆனால் தந்தை தாய்க்கு உங்களோட அக்கா அது மாதிரி நிறைய சகோதர சகோதரிகள்லாம் வாரி வாரி கொடுப்பாங்க, தந்தை சில பொழுது உடப்பட்டு விடுவார். அப்போ அந்த கட்டங்களை நம்ம புரிந்து சில கட்டங்களில் தந்தையை நாம் அனுசரிக்க வேண்டும், சில கட்டங்களில் தாயை விட தந்தையை நாம் என்ன செய்யணும், அதிகமாக உபசரிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். தாயினுடைய ஒரு உபகாரத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சன்மானத்தை நீங்கள் விளங்கணுமாயிருந்தா உவைசுல் கர்ணி உடைய வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு சஹாபா கிட்ட சொன்னாங்க, உவைசுல் கர்ணி வருவார், அவர் சஹாபி அல்ல, சஹாபின்னா ரசூலா பார்த்து ஈமான் கொள்ளணும், ஆனால் அவர் வரையில்லை. ரசூலுல்லாஹி காலத்தில் அவர் வரையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் மூத்த போ, அதாவது ரசூலுல்லாஹ் உவைசுல் கர்ணி பின்னால் வருவார்னு சொல்லி சொல்கிறாங்க, அவர் வந்து அவங்களோட பாவத்துக்காக இஸ்திஃபார் செய்யும்படி பிரார்த்தி, உங்களுக்காக பிரார்த்திக்கும்படி அவர்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு ஹதீஸ் துறை அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது ஹதீஸ்லே வருது, அவருக்குரிய தாய் ஒன்று இருந்தாங்க, தாயுடைய உபகாரம் தான், அவங்க தாய்க்கு அதிகமாக உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அது மாதிரி அறிஞர்கள் சொல்லும் பொழுது அவர் ஏன் ரசூலா சந்திக்க வரையில் என்ற காரணத்தை சொல்லும் பொழுது தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தாங்க என்பதை ஹதீஸ் துறை அறிஞர்கள் இதுக்கு விளக்கமாக சொல்லுவார்கள். அப்போ எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் எவ்வளோ அந்தஸ்தில் இருந்தும் அந்த அந்தஸ்தில் கௌரவத்தில் அவர்களுடைய சிறப்பை அடைந்து கொள்ள முடியாவிட்டாலும் தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்வதனுடைய சிறப்பை இப்படி ரசூலுல்லாஹி விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதனால் உவைசுல் கர்ணி சஹாபாக்களோட சிறந்தவர் என்ற அர்த்தத்தில் சொல்ல இல்லை. சில இடங்களில் ரசூலுல்லாஹி செல்லம் சில சஹாபாக்களை சில மனிதர்களை மேன்மைப்படுத்தி சொல்கிறார்கள் என்றால் அது சிறப்பை கருத்தில் கொண்டு. அதனால தான் ஹாரிஸா இப்னு நுஃமான் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சொர்க்கத்தில் எனக்கு குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்டது. சொர்க்கத்தில் சஹியான செய்தி, குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்டது. அப்போ நான் பார்த்தேன், யார் என்று பார்த்தால் அங்கே ஹாரிஸா இப்னு நுஃமான் என்ற சஹாபியுடைய சத்தம். எங்கே குர்ஆன் ஓதுறாரு? எங்கே? சொர்க்கத்தில். அப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யார் என்று நான் பார்த்தேன்? அப்போ ஹாரிஸா இப்னு நுஃமான். சொல்லிப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, கதா கெல் பிர்ரு கதா கெல் பிர். பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும்னா அப்படி தான் செய்யணும். பெற்றோருக்கு உபகாரம் செய்தால் இப்படி செஞ்சால், நீங்கள் இப்படி அழகான முறையில் பெற்றோருக்கு உபகாரம் செய்தால் அல்லாஹ் உங்களை இப்படி தான் கண்ணியப்படுத்துவான். இப்படி உபகாரம் செய்யுங்க. அவரை பற்றி நிறைய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்குது, எப்படி அவர் தாய்க்கு உபகாரம் செஞ்சாங்க. அந்த மனிதர் அதில் ஹதீஸில் வருது, தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார், அதனால் சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதுகிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து கௌரவித்தான். சொர்க்கம் வந்து அமல் செய்கிற இடம் இல்லை, ஆனால் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்கு இந்த விஷயத்தை அல்லாஹு தாலா உடைய தூதர் செல்லதாசன் சொன்னாங்க. அப்போ எனவே ஒரு தாய்க்கு உபகாரம் செய்வதன் மூலமாக, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக எந்தளவு தூரம் அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய தூதரும் நம்மளை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நம்ம இதிலேருந்து புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது.